நடிகர் விஜயின் வாரிசு பட ட்ரெய்லர் வெளியானது. கிரவுண்ட் மொத்தம் ஆளுங்க இருக்கலாம், ஆனா ஆடியன்ஸ் எல்லாரும் ஒருத்தனை மட்டும் தான் பாப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? ஆட்ட நாயகன். ஒரு மணி நேரத்தில் 50 லட்சம் பார்வைகளை கடந்து சாதனை. நடிகர் விஜயின் வாரிசு பட ட்ரெய்லரை வரவேற்று கொண்டாடும் ரசிகர்கள். ரோஹிணி திரையரங்கம் முன்பு பெரிய திரையில் ட்ரெய்லரை கண்டு கொண்டாட்டம். இபிஎஸ் ஓபிஎஸ் என்றால் என்ன என அதிமுக பொதுக்குழு வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் செல்லாது என்றால் அனைத்து பதவிகளும் செல்லாது என பன்னீர் தரப்பு வாதம். செய்தியாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர்களிடம் அடாவடியாக நடந்து கொண்ட அண்ணாமலை, தனியாக வரும்படி பத்திரிகையாளர்களுக்கு மிரட்டல். ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ திருமகன் ஈவேரா காலமானார். உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழப்பு. திருமகன் ஈவேரா மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். அவையில் அமைதியோடும் மரியாதையுடனும் நடந்து கொண்டவர் என உருக்கம். ஆன்லைன் ரம்மி தடை மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காதது ஏன் என்று அன்புமணி கேள்வி. அவசர சட்டத்திற்கு மட்டும் ஒப்புதல் அளித்துவிட்டு மசோதாவுக்கு மறுப்பதா என்று விமர்சனம். கடந்த அதிமுக ஆட்சியில் ஆவினில் முறைகேடாக பணியில் சேர்ந்த 236 பேர் பணி நீக்கம். தேர்வுக்குழு மீதும் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உத்தரவு. பொன் மாணிக்கவேலை கைது செய்ய தடை எதுவும் இல்லை. கைது நடவடிக்கைக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்தது உச்சநீதிமன்றம். தரமற்ற முறையில் இருளர் பழங்குடியினர் குடியிருப்பை கட்டுவதா? ஒப்பந்ததாரரை நேரில் அழைத்து கண்டித்தார் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர். சிதம்பரம் நடராஜர் கோவில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்படுமா? அரசு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் உறுதியாக இருப்பதாக அமைச்சர் சேகர் பாபு தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.